எல்லோருக்கும் வணக்கம். இது ஆர்த்திஸ் ரேக் பேக். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போறோம். அதாவது வேர்ட் ஹேண்ட் சீரீஸ்ல நம்ம நிறையவே புது ஆங்கில வார்த்தைகள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து எபிசோட் 2. எபிசோட் 1 பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோட லிங்க் வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து அதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எபிசோட் 2க்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வார்த்தை என்ன அப்படின்னா ஸ்லோஷ். SLOSH SLOSH இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது வாட்டர் பாடி, ஏதாவது அந்த குளம் அப்புறம் சேரு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, அதில் நம்ம நடக்கும்போது அப்படியே அந்த தண்ணி தெளிச்சுக்கிட்டே சலக் சலக் அப்படின்னு சவுண்டு கேட்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நடக்கிறது தான் நம்ம வந்து ஸ்லோஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு வேர்ப். ஸோ இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஜென்னி டசன்ட் ரியலி லைக் டு ஸ்லோஷ் இந்த படல். அப்படின்னா நம்ம இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஜென்னிக்கு வந்து இந்த மாதிரி அப்படியே சத்தம் போட்டுட்டு சலக் சலக் அப்படின்னு நடக்கிறது வந்து பிடிக்காது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல வரோம். இப்போ நம்ம செகண்ட் வார்த்தை பார்ப்போம். ஸோ நம்மளோட ரெண்டாவது வார்த்தை என்ன அப்படின்னா பீக்கன். PIQUANT PIQUANT இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னா பசியை தூண்டக்கூட வாசனை. அதாவது இப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப பசியாக இருக்குது, எங்கேயாவது அந்த தாளிச்சு கொட்டுற வாசனை வந்தது அப்படின்னா அதை சாப்பிட்டே ஆகணுமே அப்படிங்கிற உணர்வு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி பசியை தூண்டக்கூடிய வாசனையை கொண்டது. ஸோ அதுதான் வந்து இந்த வார்த்தையோட மீனிங். இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். த டீ ஸ்டால்ஸ் சர்வ் பீக்கண்ட் ஹாட் சமோசாஸ். அதாவது அந்த டீ கடையில் கொடுக்கக்கூடிய அந்த சமோசாஸ் எல்லாம் அப்படியே சூடாக நம்மளுக்கு பசி தூண்டக்கூடிய அந்த வாசனையை கொண்டுது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல வரோம். ஸோ இந்த வீடியோ மூலமாக நம்மளுக்கு வந்து ரெண்டு புது ஆங்கில வார்த்தைகள் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்த்திஸ் ராக் பேக். வெல்கம் டு வர்ஹான் சீரீஸ் எபிசோட் 2. ஸோ இன் திஸ் சீரீஸ் வி ஆர் சீயிங் மெனி நியூ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் வில் பி கண்டினியூங் டு டூ ஸோ. ஸோ ஃபார் தோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஹேட் நாட் வாட்ச் எபிசோட் 1, வி ஹவ் கிவன் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கிவன் பிலோ. யூ கேன் ஆல்சோ ரெஃபர் இட். ஸோ நவ் லெட்ஸ் ஸ்பீக் இன் டு திஸ் வீடியோ. ஸோ த ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் ஸ்லோஷ். SLOSH SLOSH த மீனிங் ஆஃப் திஸ் வேர்ட் இஸ் டு மூவ் ஆர் ரன் வித் அ ஸ்பிளாஷிங் சவுண்ட். With an example, Jenny doesn't really like to slosh in a puddle. So in this example, we are trying to convey that Jenny doesn't like to move with a splashing sound in a pond or in a puddle. So let's peep into the second word. So the second word is piquant. P-I-Q-U-A-N-T P-I-Q-U-A-N-T This is an adjective. The meaning of this word is to have an appetizing flavor. With an example, the tea stalls serve piquant hot samosas. Through this example, we are trying to convey that the samosas served at the tea stalls have an appetizing flavor and they are also very hot. So in this video, we have seen the two new English words, the slosh and piquant. So hope these words would be useful for you. Let's meet up in the next video. Thank you.